எல்லாருக்குமே சூர்காமிக் இன்ஸ்டலேஷன் சேனலுக்கு வணக்கம் மக்களே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பென்டன் ஹிடன் டீட்டெயில்ஸோட பார்ட் 1. அதாவது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம காஸ்ட் அண்ட் க்ரூவை பேஸ் பண்ணி இருக்கிற எல்லா விதமான ஹிடன் டீட்டெயில்ஸையும் தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த வீடியோ ஆரம்பிக்கிறது முன்னாடி ஒரு ஸ்டாண்டர்ட் பிஎஸ்ஏ டிஸ்க்ளைமர். ஸோ இதில் வர நிறைய டீட்டெயில்ஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கலாம். நிறைய டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம இங்க் டேங்க் வந்து அவரோட ஐஸ்பர்க் வீடியோவில் வந்து போட்டிருக்கிறது இங்கே ரிப்பீட் ஆகிருக்கலாம். ஸோ உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்தால் மன்னிச்சுக்கோங்க. பட் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் காட்டப்படாத ஒரு சில ஃபேக்ட்ஸும் நான் வந்து எடுத்திருக்கேன், ஓகேவா? ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருக்கிறதுலேருந்து இன்ட்ரெஸ்டிங் அதிகமாக இருக்கிற ஃபேக்ட்ஸ் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டாம் பெர்கின்ஸ் அண்ட் அதே மாதிரி கிளென் முரகாமி, இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா பென்டனோட ஆர்ட் டிரெக்டர். டாம் பெர்கின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிக்கோட ஆர்ட் டிரெக்டர். கிளென் முரகாமி வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட் ஏலியன் அண்ட் ஏலியன் ஃபோர்ஸ் இதோட ரெண்டுதோட ஆர்ட் டிரெக்டர். ஸோ இவங்க ரெண்டு பேரையும் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈஸ்டர்ஸ் வந்து இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அப்செக் ஸ்பீஷீஸ்லேயே பர்க்ஸ் அண்ட் மர்க்ஸ் இருக்கும். ஸோ நம்மளோட டெரிக் ஜேவைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளாசிக்கில் காமிக்கப்பட்ட அப்ஜெக்ட் டிசைனும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏலியன் ஃபோர்ஸ் அல்டிமேட் ஏலியனில் காமிக்கப்பட்ட அப்ஜெக்ட் டிசைன் ரெண்டுமே வந்து ரொம்ப பிடிச்சதுனால இதை ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பிளானில் இருக்கிற சப் ஸ்பீஷீஸாக வைப்போம்னு சொல்லி அதுக்கு பார்த்தீங்கன்னா டாம் பெர்கின்ஸ் உருவாக்கின அப்ஜெக்ட் வந்து பர்க்ஸ்னும் அதே மாதிரி கிளென் முரகாமி உருவாக்கின அப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா மர்க்ஸ் அப்படின்னு வந்து பேர் வச்சுருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன காஸ்ட் அண்ட் க்ரூவை பேஸ் பண்ணியிருக்கிற ஹிடன் டீடைல் தான். அதுக்கப்புறம் இருக்கிற நெக்ஸ்ட் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூரி லெவன்தால் இருக்காரு பார்த்தீங்களா, அதாவது நம்ம பென்னோட டீனேஜ் பென்னோட அஃபிஷியல் வாய்ஸ் ஆக்டர். ஸோ இவர் வந்து ஒரு எபிசோட் எழுதியிருக்காரு. அது என்ன எபிசோட்னு உங்க எல்லாருக்குமே தெரியுமா? ஸோ நம்ம பென்டன் ஆம்னிவர்ஸில் வர மோஸ்ட் டேஞ்சரஸ் ஷோ அப்படின்னு சொல்லப்படுற எபிசோடு வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் எழுதியிருக்காரு. ஸோ இவர் வந்து ஒரு இன்டர்வியூலே இதை பற்றி பேசியிருக்காரு. அதாவது இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கான்செப்ட் கொடுக்கப்பட்டு தான், ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லா கேர்ள்ஸையும் வச்சு ஒரு ஷோ மாதிரி, அண்ட் இன்னொரு கான்செப்ட் அந்த கான்செப்ட் என்னன்னு அவர் இன்னும் ரிவீல் பண்ணல. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அவர் இந்த மோஸ்ட் டேஞ்சரஸ் ஷோட கான்செப்டை எடுத்து இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி வந்து ஃபுல்லாக டெவலப் பண்ணாரா, அண்ட் அவரோட ஒய்ஃபுக்காக தான் இது பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட யூரி லெவன்தாலோட ஒய்ஃபே அவரோட ரெண்டு லவ் இன்ட்ரெஸ்ட்டாக வந்து வாய்ஸ் டப்பிங் பண்ணியிருப்பாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டர், அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜெனிஃபர் நாக்ட்ரஸ். எஸ், இந்த ரெண்டு கேரக்டருமே வந்து பார்த்தீங்கன்னா யூரி லெவன்தாலோட ஒய்ஃபு தான் வந்து ப்ளே பண்ணியிருப்பாங்க. ஸோ எப்படியோ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே ரெண்டு கேரக்டர்ஸும் வந்து ஷோவில் வரமாட்டாங்க. ஸோ கடைசியாக ரெண்டு பேருக்கும் ஒரு சான்ஸ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காகவும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் இந்த ஸ்கிரிப்டை எழுதினார் அப்படின்னு ரிவீல் பண்ணியிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் இருக்கிற ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மொத்த பென்டன் ஷோவில் அதாவது கிளாசிக்கில் ஆரம்பித்து ரீபூட் வரைக்கும் ஒரே ஒரு வாய்ஸ் ஆக்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா கேரக்டர்ஸ்க்குமே வந்து வாய்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு தெரியுமா? அது வேறு யாரும் இல்லை, ட்வைட் ஷல்ஸ் அப்படின்னு சொல்ல டாக்டர் ஆனிமோக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் கொடுத்தவர் தான். ஸோ அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிக்காக இருக்கட்டும், ஏலியன் ஃபோர்ஸ், அல்டிமேட் ஏலியன் அண்ட் அதேமாதிரி ரீபூட் நாலு சீசன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அப்பியர் ஆனதும் அண்ட் அதே மாதிரி நாலு சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக வாய்ஸ் வந்து அவருக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இன்னொரு சில கேரக்டர்ஸ்க்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது மொத்தம் ஒரிஜினல் சீரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் கொடுத்த வரைக்கும், பட் ரீபூட் வரைக்கும் கன்சிஸ்டண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் நினச்சிருக்குன்னா அது வந்து நம்மளோட ட்வைட் ஷெல்ஸோட டாக்டர் அனிமா வாய்ஸ் தான். ஸோ அதுக்கப்புறம் இருக்கிற ஃபேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதே விஷயம் ஆனால் தமிழ் டப்பிங்க்கு. ஸோ மொத்த பென்டன் சீரீஸ்மே பார்த்தீங்கன்னா அதாவது ஒரிஜினல் சீரீஸில் கடைசி வரைக்கும் நினச்சது நம்மளோட பென்னோட வாய்ஸான ரகுவரன் மட்டும்தான். ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா ரீபூட்டுக்கும் அவர் தான் வந்து வாய்ஸ் கொடுத்துருந்தார், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி சீசன் 5 ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் வாய்ஸ் கொடுக்கல. ஸோ பென்டனுக்கு ஒரு நியூ சீரீஸ் வந்தால் அதுக்கு அவர் வாய்ஸ் கொடுப்பாரா அப்படின்றதும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. பட் நம்மளோட ரகுவரனும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பிங்கில் இந்த லிஸ்ட்டில் சேர்த்துக்கலாம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் இருக்கிற க்ரூ ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கிற விஷயந்தான். நம்ம கிறிஸ் ப்ராட் இருக்காரு பார்த்தீங்களா, அதாவது நம்மளோட எம்சியூவில் ஸ்டார்லாடாக நடிக்கிற பீட்டர் குயில் பென்டனில் வாய்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது வேறு எந்த கேரக்டருமே இல்லை, அல்டிமேட் ஏலியனில் வர கூப்பர் கேரக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கிறிஸ் ப்ராட் தான் வந்து வாய்ஸ் கொடுத்துருப்பாரு. ஸோ இந்த ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன், பட் ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் தான். இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாருன்னா இன்னும் பென்டன் வந்து
பல மடங்கு பயங்கரமாக ஹிட் ஆயிருக்கும். பிகாஸ் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து மிகப்பெரிய கேரக்டர் ரோல் எதுவும் இல்லாமல் அவர் வந்து என்ன பெருசாக ரெக்கக்னைஸ்ட் ஆகாத ஒரு ஆக்டராக இருந்தப்ப தான் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் கொடுத்துருக்காரு. இனிமே அவர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாரா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய டவுட்டு தான். நெக்ஸ்ட் இருக்கிற ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேல்வன்ஸில் இருக்கிற எல்லாருக்குமே மோஸ்ட்லி க்ரூ நேம்ஸை தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளோட ப்ளூ கிச் எடுத்தீங்கன்னா பட்ஸ் ப்ளூ கிச், அவரை தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் பண்ணும். ட்ரீபா எடுத்தீங்கன்னா டான் ரீபா, அவரை தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் பண்ணி ட்ரீபா கேரக்டர் உருவாக்கியிருப்பாங்க. அண்ட் யூஜின் வேறு யாருமே இல்லை, நம்மளோட யூஜின் சன் தான் ஒரு மிகப்பெரிய ரைட்டர் பென்டனுக்கு. லூலி பார்த்தீங்கன்னா லென் ஊலி அப்படின்னு சொல்லப்படுறவரோட ஒரு கேரக்டர் ரெஃபரன்ஸ் தான். அண்ட் கடைசியாக அதை நான் சொல்ல தேவையில்லை, நம்மளோட ப்ளூ கிச்சோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லவ் இன்ட்ரெஸ்ட் மாதிரி டஃபி அப்படின்னு ஒருத்தங்களை காமிச்சிருப்பாங்க, அது வேறு யாருமே இல்லை நம்மளோட சொந்தம் ட்வெயின் மெக்டஃபி தான் த கிரேட். ஸோ அவரை தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ரெஃபரன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் இருக்கிற ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெரிக் ஜே வைட்டோட க்ராஸ் ஓவர் பிளான்ஸ். ஸோ டெரிக் ஜே வைட் வந்து பார்த்தீங்கன்னா பென்டனை நிறைய ஷோஸோட க்ராஸ் ஓவர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து பார்த்தீங்கன்னா நினச்சிருக்காரு. பட் அவரால் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சது சீக்ரெட் சாட்டர்டேஸ் மட்டும்தான், வேறு எதோடையும் வந்து பார்த்தீங்கன்னா பென்டனை அவரால் க்ராஸ் ஓவர் பண்ண முடியல. அண்ட் முக்கியமாக ஃபேண்டமில் எல்லாருக்குமே தெரிஞ்ச இன்னொரு க்ராஸ் ஓவர் பிளான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸோட க்ராஸ் ஓவர் பண்ண வேண்டியது. ஸோ பென்டனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மர் ட்ரான்ஸ்ஃபார்மேஷனும் இருக்குது, டெசிமஸ் ப்ரைம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அவங்க வந்து ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸோட ஒரு க்ராஸ் ஓவர் தான் பிளான் பண்ணியிருந்தாங்க, பட் நடக்கலை. ஸோ இப்போ வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரேட்டர் எக்ஸ் க்ராஸ் ஓவர் அண்ட் அதே மாதிரி ஒரு சீக்ரெட் சாக்டேஸ் க்ராஸ் ஓவர் தான் இருக்குது. ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக இருக்கிற ஒரு ரெஃபரன்ஸ் ஹிடன் டீட்டெயில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உல்ஃபர் பிளிட்ஸ். ஸோ இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய நியூஸ் கம்பெனியில் வேலை செய்கிற உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரியல் லைஃப்பில் இருக்கிற ஒருத்தர் தான். ஸோ இவரை எந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பேரடி பண்ணியிருப்பாங்கன்னா, நம்மளோட பென் வந்து ஃபஸ்ட்டு வந்து காய் ஆம்னியோஸில் மீட் பண்ணும்போது உன்னோட அந்த ஏலியன் நேம் பென் வுல்ஃப் தானேன்னு சொல்கிறதுக்கு, அது பேர் பென் வுல்ஃப் இல்லைன்னு சொல்லி நம்ம காய்க்கு ஞாபகம் இல்லைன்னு சொல்லி சமாளிக்கிறது. ஒரு டிவி வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்பாரு, அங்கே நியூஸ் ஓடும், அந்த நியூஸில் வந்து பார்த்தீங்கன்னா இவரை தான் ரெஃபரன்ஸ் பண்ணி அந்த உல்ஃபர் பிளிட்ஸ்ன்ற பேரை மாற்றி பிளிட்ஸ் வுல்ஃபர் அப்படின்னு வந்து பென் வச்சிருப்பாரு. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு ஜோக் மாதிரி தான் வந்து ட்ரை பண்ணாங்க, பட் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா பிளிட்ஸ் வுல்ஃபர் தான் வந்து பென் வுல்ஃபோட உண்மையான நேம் அப்படின்ற மாதிரியே மாற்றிட்டாங்க. ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஃபேக்ட்ஸும் முடியுது. அடிஷ்னலாக உங்களுக்கு இந்த பிளிட்ஸ் வுல்ஃபர் ஃபேக்ட்ஸ் சொன்னதுனால நம்மளோட பென்டன் ப்ரைமில் இருக்கிற பென் வுல்ஃபோட அந்த ஒரு டிசைனையும் உங்களுக்கு காட்டிடுறேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பென் வுல்ஃபோட அந்த ஒரு டிசைன். அண்ட் பிளிட்ஸ் வுல்ஃபர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக டசன்ட் மேக் சென்ஸ். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பென்டன் ப்ரைமில் இது பேர் பென் வுல்ஃப் தான், ஓகேவா? ஸோ யா அவ்வளோங்க இந்த வீடியோ, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ஃபேக்ட்ஸ் பற்றி மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ யா அவ்வளோங்க இந்த வீடியோ, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு வீடியோவில் பாருங்கள். சாதரிக்கும், பாய் பாய் அண்ட் தேங்க்யூ.